இடைத்தேர்தல் முடிவுகளால் அதிமுக அழியும், தேர்தல் அதிகாரி பகீர் ரிப்போர்ட். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவிடம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆதரவு கேட்டிருந்தார்கள். ஆனால் பாஜக காலம் தாழ்த்தி வந்தது. இதற்கிடையே அதிமுக பொதுக்குழு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையிட்டு மனு செய்தார். அதன் பிறகு அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை பொதுக்குழுதான் தேர்வு செய்ய வேண்டும் என கூறியது. இதனையடுத்து அதிமுக பொதுக்குழு மூலம் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தென்னரசு அங்கு களத்தில் உள்ளார். ஓ பன்னீர்செல்வம் தனது வேட்பாளரை திரும்ப பெறுவதாக அறிவித்த நிலையில் அவரது வேட்பு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. முன்னதாக ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியால் பாஜக அதிமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டது. அதாவது பாஜக சார்பில் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அல்லது எடப்பாடி பழனிசாமி ஆகியோரில் யாருக்கும் ஆதரவு தெரிவிப்பது என்பது பிரச்சனை நீடித்து வந்தது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்ற பேனர் இடம்பெற்றிருந்தது. பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பெயர் உள்ள நிலையில் கூடுதலாக முற்போக்கு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டு இருந்தது. இதனால் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிவிட்டதாக என்ற கேள்விகள் எழுந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்தனர். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி என பெயர் மாற்றப்பட்டது. அதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தங்களை ஆதரிக்க வேண்டும் என பாஜகவுக்கு அழுத்தம் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இறுதியாக தற்போது ஈரோடு கிழக்கு பாஜக போட்டியிடாத நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு களத்தில் இல்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் மட்டுமே போட்டியிடுகிறார். இதனால் அவருக்கே இரட்டை இலை சின்னமும் கிடைத்துவிட்டது. இதனையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி வேட்பாளருக்கு பாஜக ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இரு கட்சியினரும் தற்போது சுமூகமாக செயல்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் நேற்றைய பேச்சு பாஜகவை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தென்காசி எம்எல்ஏவாக இருந்தவர் கருப்பசாமி பாண்டியன், இவர் தற்போது அதிமுகவில் அமைப்பு செயலாளராக செயல்பட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அணியில் கருப்பசாமி பாண்டியன் தற்போது உள்ளார். இந்த நிலையில்தான் கருப்பசாமி பாண்டியனின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க நேற்று திருநெல்வேலிக்கு அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார். விழாவில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்படி செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக பற்றியும் இரு கட்சிகளுக்கு இடையே மோதல் போக்கு இருப்பதாக கூறப்படுவது பற்றியும் விளக்கம் அளித்தார். இது பற்றி எடப்பாடி பழனிசாமி கூறியதாவது, அதிமுக தான் பல கட்சிகளுக்கு உதவியாக இருக்கிறது, அதிமுகவுக்குத்தான் யாருமே உதவியாக இல்லை, பல கட்சிகளை அதிமுக தான் தாங்கி பிடித்து கொண்டு உதவிகரமாக இருந்து வருகிறது, ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் கட்சியை வளர்க்கத்தான் பார்ப்பார்கள் என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் எடப்பாடி. இதன் பின்னணியில்தான் பாஜகவை மனதில் வைத்துதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து ஈரோட்டில் உள்ள முன்னாள் தேர்தல் அதிகாரியான கந்தசாமி அவர்கள் திமுகவே காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும், இந்த இடைத்தேர்தல் மூலம் அதிமுக அழியும் அபாயம் இருப்பதாகவும் அந்த தேர்தல் அதிகாரியே பகீர் ரிப்போர்ட் கொடுத்துள்ளதால் தற்போது அதிமுக தொண்டர்களும் அதிமுக முக்கிய அமைச்சர்களும் பதட்டத்தில் இருந்து வருவதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இடைத்தேர்தல் முடிவுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.